ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சரள வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. புதுவசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2024 15/11/2024 வரை உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். மாத பலன் சொல்லும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் செல்லக்கூடிய பாதையை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம சௌரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து பலன்களை எடுக்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை மாத பிறப்பு என்றும் இது சௌரமான மாதம் என்றும் சொல்லக்கூடியது. இந்த வாட்டி வந்து கன்னியா ராசியிலிருந்து சூரியன் துலாத்துக்கு வரார். துலா ராசின்னு சொல்லக்கூடியது ஐப்பசி மாதத்தை குறிக்கிறது. இந்த ஒரு மாதமும் சூரியன் ஐப்பசியிலே அதாவது துலாத்திலே இருப்பார். பொதுவாகவே ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் பார்த்தாலேயானால் அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் கூடி இருக்கக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து வரக்கூடியதை மாதப்பிறப்பாக கொண்டாடுவார்கள். நம்ம வந்து அது வந்து சந்திரமான மாதம்னு சொல்லக்கூடியது. நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். முதல்ல கோல்சாரத்தை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் ரிஷப ராசியில் வக்கர குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்கரம், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பெயரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தாலேயானால் செவ்வாய் 23ஆம் தேதி அதாவது மாதம் 18ஆம் தேதி பிறகுறது ஒரு 5 நாளில் 23/10/2024 அன்னைக்கு கடகத்துக்கு போயிடுறார், நீச்சப்பட்டு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி ஒரு 2 நாளில் 25ஆம் தேதி பார்த்தாலும்னா 25/10 அன்னைக்கு புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 8/11/2024 அன்னைக்கு துலாத்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனுசுக்கு போகிறார். இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய கோள்களினுடைய பெயர்ச்சியாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் முதல்ல பார்த்தாலேயானால் 28ஆம் தேதி அன்னைக்கு 28/10/2024 அன்னைக்கு வாஸ்து நாள்னு போட்டிருக்கு. வாஸ்து நாள் காலை 6:55 to 8:25 வரலும் ஒரு 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து நித்திரை விடும் நாள் வந்து ஒரு வருஷத்துக்கே 8 நாட்கள் தான் விடுறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாசக்கால் நடுறது, புதிய மனை புகுழா பண்ணுறது, அதை தவிர புதுசாக கான்ட்ராக்ட் போட்டுடுறது, ஒரு எல்லா விதமான அஸ்திவார கல் நடுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது இந்த வாஸ்து நாளில் பண்ணலாம். அதுலேயும் இந்த 1.5 மணி நேரம் அதாவது 90 நிமிஷத்தில் பார்த்தோம்னா 5 பிரிச்சிருப்பா 18 to 18 நிமிஷமாக வாஸ்து நித்திரை விடும் நேரம், அதாவது அவர் வந்து முகம் கழுவி அவருடைய காலை கடன்களை முடிக்கக்கூடிய நேரம், அதற்கு பிறகு ஸ்நானம் பண்ணும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தேனா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு ஒரு 5 வகையாக கொடுத்துருப்பா. இந்த இதில் வந்து பார்த்தேனால் போஜனம் அதாவது அதாவது குளிச்சுட்டு அவர் வந்து குளிக்கக்கூடிய நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு பிறகு கடவுளுக்கு பண்ணக்கூடிய அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்திலிருந்தும் போஜனம் செய்யும் நேரத்திலும் அதை தவிர இது தாம்பூலம் தரிக்கும் நேரத்தில் கடைசி 36 நிமிஷத்தில் செய்யக்கூடிய எல்லா வித கட்டுமான வேலைகளிலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் இந்த நாளை அதிகமாக உபயோகப்படுத்தி கொண்டு அந்த நாளில் வந்து திதி, வாரம், சூன்யம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, திதி வாரம் நட்சத்திரம் இந்த எந்த யோகம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால் அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கடைசி 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7:49 8:25 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வாஸ்து பூஜை பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு வீட்டையோ இல்லை இதுக்கு கட்டணம்னு நினைக்கிறீங்களோ, கமர்ஷியல் லேண்டோ வீடோ கட்டணம்னு நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக தடையின்றி தங்கு தடையின்றி நல்லபடியாக நடக்கும். சரி, வாஸ்து நாள் வந்து அதற்கு பிறகு பார்த்தாள்னா 29/10/2024 அன்றைக்கு வந்து தன திரையோதசி, தன் திரேயாஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தன திரையோதசி அப்படின்னு பேர். தன்வந்திரிக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய நாள்,
உடல் நலத்தை நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதை தவிர பார்த்தாலேனால் இந்த தன் திரையோதசி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேரன் இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இதன் மூலியமாக தனத்ரயோதசி ரொம்பவும் விசேஷம். வடநாட்டிலெல்லாம் வந்து ரொம்பவும் விசேஷம். இந்த அன்னைக்கு வாங்கக்கூடிய வெள்ளி அதாவது எந்த ஒரு பொருட்களும் வந்து பல மடங்கு கூடும். அதாவது அதனால தான் வந்து தங்கம் வாங்குவாங்க அந்த அன்னைக்கு. அதை தவிர நம்மளால் முடிஞ்சதுன்னா இது உப்பு துவரம்பருப்பு வெல்லம் இது வந்து சாப்பாட்டு பொருளாக வாங்குவதன் மூலியமாகவும் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக 100 மடங்காக உங்களுக்கு அதீத பலன் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். சரி, 31/10/2024 தீபாவளி, அதாவது நரக சதுர்தசி. சதுர்தசினா 14ஆம் நாள் அமாவாசைக்கு முந்தின நாள். இந்த வாட்டி வந்து சதுர்தசி சாயந்தரம் வரலும் இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா அமாவாசை வந்து அமாவாசை அன்னைக்கு காத்தால ஒரு 6-7 மணிக்குள்ளேயே அமாவாசை வந்துடும். அதனால் சதுர்தசிக்குன்னு காலங்காத்தால ஒரு 4:30 மணிக்கு எழுந்து குளிக்கணும் அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்காது. இந்த வாட்டி பொறுமையாகவே எல்லா வேலைகளையும் செய்யலாம். அதற்கு பிறகு 1/11/2024 அமாவாசை அன்னைக்கு வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுவா. லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் அன்னைக்கு பூஜை பண்ணுறதன் மூலியமாக எல்லா விதமான சொத்துக்களும் சேரும் அப்படின்றது ஐதீகம். இது வடநாட்டில் மிகவும் பிரசித்தி. அதை தவிர வந்து குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து அன்றைக்கி தான் வந்து ஆண்டு அவர்களுக்கு பிறகுறது. நம்மளுக்கு எப்படி தமிழ் ஆண்டு சித்திரை மாதத்தில் பிறகுறதோ அந்த மாதிரி அவளுக்கு வந்து தீபாவளியிலேருந்து புது ஆண்டு, அதாவது ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரியான ஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதிரியான இப்போ இது வருஷம் பிறக்கிறதா எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தாலேனால் இந்த வருஷம் அதாவது 7/11/2024 அன்றைக்கி வந்து சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் அப்படின்றது கந்த சஷ்டி கவசம் சூரசம்ஹாரம் இது எல்லாம் வந்து முருகனுக்கு மிகப்பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். 16/11/2024 அன்னைக்கு பார்த்தாலேயானால் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முடவன் முழுக்குன்னு சொல்லக்கூடியது. அதாவது பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காவேரிக்கு. ஏன் காவேரிக்கு ஏற்றம் அப்படின்னா துலாஸ்தானம்னு சொல்லக்கூடியதே காவேரிக்கு பெரிய ஏற்றம். ஏன் ஏற்றம் அப்படின்னா மிச்ச நதிகள் எல்லாம் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி இந்த நதிகள் எல்லாம் அதில் வந்து பாவத்தை தீர்க்கக்கூடிய மனிதர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆறுகள்லாம் வந்து கங்கையில் விழுந்து அதனுடைய பாவங்களை தீர்க்கிறதா ஐதீகம். அதனால் அதாவது கங்கையிலிருந்து காவிரியில் வந்து அதனுடைய பாவங்களை தீர்க்கிறதா ஐதீகம். அதனால் காவேரிக்கு பெரிய ஏற்றம். காவேரி பாயும் இடங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீர்களேனால் எல்லா இடமும் வந்து புண்ணிய நதியாக ஓடுறதுனால மிகுந்த விசேஷமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் முடவன் முழுக்குன்றது 16/11/2024 அதாவது ஒரு முடவன் வந்ததாகவும் அப்போ ஐப்பசி மாதம் முடிஞ்சதாகவும் அவன் வந்து கார்த்திகை 1ஆம் தேதியாக இருந்தாலும் நீ வந்ததுனால முடவனுக்கு ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி பெருமாள் பண்ணதுனால முடவன் முழுக்குன்னு சொல்லப்படுறது. அதனால் முடவன் முழுக்கு வரலும் வந்து இந்த ஐப்பசி மாதத்தை துலா காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். எல்லாவித செல்வங்களும் வந்து சேரும். சரி, இந்த மாதம் ஐப்பசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதில் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா அதை தவிர வந்து லக்னத்து சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் பார்த்தாலும் சந்தியில் வந்து நட்சத்திரங்கள் இருந்து அவள் வந்து மிருகசீரிஷம்னு சொல்லுவாள், அதாவது ரிஷபராசின்னு இது இவ்வளோ ஒரு 50 வருஷமாக வந்து அவள் பெருமாள்கிட்ட இது பண்ணிட்டுருப்பா, அதாவது என்ன சொல்கிறது அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா. ஆனால் அவளுக்கு மிதுன ராசியாக இருக்கும். அதே மாதிரி வந்து துலா ராசின்னு நினச்சின்னு விசாக நட்சத்திரம்னு சொல்லுவாள், விருச்சிக ராசியாக இருக்கும். அதனால் எந்த ராசியை பொதுவாகவே இந்த உடைந்த நட்சத்திரங்களும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த டைம் வந்து மூவ் ஆகும்பொழுது அந்த பிரச்சனைகளை சந்தியில் வரும்போது பிரச்சனைகளை கொண்டு வரும். லக்ன சந்தியும் அதே மாதிரி தான். எந்த லக்னம்ன்றது தெரியாது. லக்னம் தெரியாமல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லக்னத்துக்கு இப்போ ஏற்றகரமான திசைன்னு நினச்சின்னு இருப்போம், ஆனால் அதில் பெரிய அடி விழும். அதனால் பொதுவாகவே இதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஐப்பசி மாதத்தில் எப்படி இருக்குது குரோதி வருஷம் அப்படின்றத பார்க்கலாம்.
மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் ஐப்பசி மாதம் 15/10/2024 15/11/2024 வரை உண்டான காலகட்டத்தில் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். அஞ்சாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம். மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் வந்து கண்டிப்பாக முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும். அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சுவர்கள் யாரும் பார்க்காதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாது உங்களுக்கு உண்டான பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, அவர் வந்து 23ஆம் தேதி அன்றைக்கி 23/10/2024 அன்றைக்கே மாற்றத்தோடு போகிறார். அது வந்து ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். 6/11 அதிபதி ரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெறுறது ரொம்பவும் விசேஷம். வேலையில் மாற்றங்கள் ஏற்படும், பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் மக்கரகுதுவு பார்க்கறதுனால ஒரு சில அளவுக்கு, அதாவது ஒரு 20% பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கர்ப்பஸ்தானம், அதாவது கருப்பையினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு. அதனால் அந்த இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால இந்த பிசிஓ இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார். அவரும் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோடு சேர்ந்து போகிறார். 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி கல்யாணமாகி இது குழந்தை பிராப்திக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் டாக்டர்ஸுக்கிட்ட போக வேண்டிய காலகட்டாயம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல வக்கர சனி இருக்கார். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வக்கர குரு வக்கர சனி, 12ஆம் இடத்துல வக்கர குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் புதிய தொழில் அமையும். தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாகவே இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம்பட்டு தனஸ்தானத்தில் நீச்சம்பட்டு போயிடுறதும், 12ஆம் இடத்துல தனகாரகன் வக்கரகதி அடையிறதுனால தேவையற்ற செலவுகள் சுப செலவுகள் கொஞ்சம் வரும். ஏன்னா சுக்கிரனும் வந்து குருவை பார்க்குறார். சுப செலவுகள் வரும். வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சந்திரன், அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கர பகவான் போகிறார். அது எப்போ அப்படின்னா 8/11/2024 அன்னைக்கு. இதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், துலா ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல போய் இருக்கும்போது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது தனுசுக்கு போகும்போது 8/11/2024 அப்போ. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் வந்து சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய இவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல வந்து நீச்சப்பட்ட சூரியன் இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். இருந்தாலும் நீச்சப்பட்ட சூரியன்றதுனால சிறு சிறு பிரச்சனைகளோடு மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சூரியனுக்கு உண்டான தாமரை பூ வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த மாதம் வந்து சில நாட்களில் முயற்சிகள் செய்யாமல் இருக்கலாம்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து 7/11/2024 9/11/2024 வரலாம் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு
எட்டாம் இடத்துல இருக்கார். இதனால் வந்து பார்த்தாலேனா புதுசாக யாருக்கும் ஜாயிண்ட் கையெழுத்து போட்டுறாதீங்கோ, அதை தவிர தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்கோ, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பொதுவாகவே இந்த மாதம் வந்து ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வக்கர குருவும் வக்கர சனியும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி அப்படின்றதையும் சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை போய் சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.